ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் ஸ்கீமில் வர வேண்டிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் உடனுக்குடனாக வந்து தெரிவிச்சுன்னு வரோம். அதில் போடுற வீடியோவில் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஒரு முக்கியமான கமெண்ட் வந்து ஒரு நாளும் வந்து நிற்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புதிய அப்ளைவுக்கான டேட் வந்துருச்சா, புதிய அப்ளை வந்து நாங்கள் பண்ண முடியுமா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஆன்லைனில் பண்ணலாமா, ஆஃப்லைனில் பண்ணலாமா, இல்லை இ சேவையில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு புதிய அப்ளைவுக்கான நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி நிற்கேன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏற்கனவே வந்து 1,65,00,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் வந்து ஒரு சிலவங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆச்சு, ஒரு சிலவங்க வந்து ரிஜெக்ட் ஆச்சு. ஆனால் அதை தவிர்த்து புதுசாக வந்து அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க. அதுக்கான தகவலை கூட நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். புது அப்ளைவுக்கு கண்டிப்பாக வந்து டேட் வரும் அப்படின்றத இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அஃபிஷியலாக வந்து முகாமோ இல்லை இ சேவையில் வெப்சைட்டோ இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான சொல்யூஷனோ எதுவுமே வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து வந்து முடிவு எடுக்கல. அது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் செல்லுக்கே வந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம். அதாவது வந்து 1100 அப்படின்ற கால் சென்டர் நம்பருக்கு நம்ம கால் பண்ணி கேட்டிருந்தோம். அந்த கால் பண்ணி கேட்டதில் புதுசாக வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு என்ன பதில் வந்து அவங்க சொன்னாங்க அப்படின்றதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முதல் தவணை வந்து பேமெண்ட்டு செப்டம்பர் 14 நிறைய பேர் வந்து பணம் வந்து வாங்கியிருப்பீங்க, அக்கௌண்ட்டில் வந்து டைரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிருக்கும். அதன் தொடர்ச்சியாக வந்து 2வது தவணை, அதாவது வந்து அக்டோபர் மாதத்துக்கான தவணை பேமெண்ட்டு வந்து ரிலீஸ் ஆக போது அதுக்கான அஃபிஷியல் டேட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா முதல் தவணைக்கு பேமெண்ட்டு வராதவங்க ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் 6 முதல் தவணை பேமெண்ட்டே வந்து வந்துன்னு இருக்குது. அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன். இதை ஃபுல்லாக நீங்கள் தகவலாக தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பார்க்கணும். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்துக்கு கீழே அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லா வில்லேஜில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க முகாம் மூலயமா வந்து விண்ணப்பங்கள் வந்து பெறப்பட்டிருந்தது தமிழக அரசால். அதன் தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிருது, ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்தது, ஒரு சிலவங்களுக்கு அப்ரூவல் ஆயிருந்தது. இது போல் ப்ராசஸ்லாம் வந்து இப்போ நடைபெற்று இருந்தது. செப்டம்பர் 14 நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து கண்டினியூ வந்து கிரெடிட் ஆகி வந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதன் தொடர்ச்சியாக அந்த முகாமில் வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு சிலவங்க வந்து அவங்களுடைய பர்சனல் இஷ்யூஸ்லாம் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க, இல்லைனா வந்து வெளியே வேலை ஏதாவது இருந்திருக்கும். ரெண்டு கட்ட முகாம் நடத்தியிருந்தாலும் அந்த முகாமில் வந்து அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இருந்திருக்கும், இல்லை அப்ளிகேஷன் வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்து உருவாகியிருக்கும். அவங்களாம் வந்து நியூவாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசே ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தார். மேல்முறையீடு செய்து, அதாவது வந்து ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க மேல்முறையீடு செல்லுறதுக்கான கால அவகாசம் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இதுவரைக்கும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணாதவங்களுக்கு புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பை வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்திருந்தார். முகாம் மூலயமா இல்லை இ சேவை மூலயமா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அதனோட விரிவாக்கம் வந்து எந்த தகவலையும் வந்து கொடுக்கல. புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன டேட்டில் வந்து அப்ளை பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த தகவலையும் வந்து கொடுக்கல. அது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் கால் சென்டருக்கே வந்து கால் பண்ணி கேட்டிருந்தோம் 1100. அதில் என்ன தகவல் வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் கால் சென்டருக்கு நம்ம கால் பண்ணும்போது காலில் வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து கால் வந்து பண்ணியிருப்பீங்க. மார்னிங்கே வந்து கால் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 7:19 வந்து கால் பண்ணியிருந்தேன், 7:20 கிட்டத்தட்ட. அப்போ வந்து கால் வந்து ரிங்கு ஒரே ரிங்கிலே வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. அட்டன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேள்வி வந்து முன் வச்சிருந்தோம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்க புதுசாக வந்து அப்ளை பண்ண முடியுமா, அதுக்கான டேட் ஏதாவது வந்து வெளியே இருக்கா, இல்லை ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா, அதுக்கான தகவல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதன் சம்மந்தமாக வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, சார் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதுசாக விண்ணப்பிக்க, அதாவது வந்து புதிதாக வந்து விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு தகவலும் எங்கள் சைடில் வந்து இன்னும் வந்து கிடைக்க பெறல அப்படின்றத தான் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கே வந்து இன்னும் இந்த புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து வரல அப்படின்றத வந்து தான் சொன்னாங்க, வேறு எதுவுமே வந்து அவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டோம். இதன் தொடர்ச்சியாக வந்து நம்ம வருவாய் துறையிலையும் வந்து கேட்டிருந்தோம், அதாவது வந்து புதுசாக மகளிர் உரிமை தொகைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியுமா, அதுக்கு வந்து எப்போ வந்து டேட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத வந்து கேட்டிருந்தோம். வருவாய்த்துறையிலேருந்து ஒரு கூடுதலான இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த கூடுதலான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து குறிப்பிட்டிருந்தோம், ஒரு முக்கியமான பாயிண்ட்டை லாஸ்ட்டாக வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதில் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாத கண்டினியூவாக வந்து பார்த்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கொடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக வந்து பார்த்துருவாங்க. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு, ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஷோ ஆனவங்களுக்கு பணம் வந்து இன்னும் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகாத இருந்தது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் 6 இருந்து
பணம் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா வந்து வழங்குறாங்க. அதாவது வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் ப்ராசஸ் வந்து சரியில்லை, அவங்க அக்கௌண்ட்ல வந்து ஆதார் லிங்க் பண்ணாத காரணத்தினால் அவங்களுக்கு வந்து டேரெக்டாக அக்கௌண்ட்ல வந்து செலுத்த முடியல. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஏற்கனவே வந்து பணம் வந்து செலுத்தின்னு வந்தாங்க போன மாதத்தில். ஆனால் வந்து அந்த ப்ராசஸ் இப்போ அக்டோபர் 6th வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நடைபெற்றிருக்கு. அவங்க வந்து நம்ம சேனல்லே வந்து வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் ஐ ரிசீவ்டு 1000 rupees பை மணி ஆர்டர் திஸ் மந்த் 6th October அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதம் அதாவது போன மாதம் செப்டம்பர் 14 பேமெண்ட் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு இந்த மாதம் 6th October தான் வந்து பெற்று வராங்க. ஒரு சிலவங்க போஸ்ட் ஆஃபீஸில் அந்த மணி ஆர்டர் பணம் வந்து லேட்டாக வருது, அதனால் அப்ரூவல் ஆனவங்க எல்லாமே வந்து நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம், உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக என்ன தேதியாக இருந்தாலும் உங்களுக்கு மணி ஆர்டர் மூலமாக வந்து பணம் வரும். அப்படி செகண்ட் தவணையாக வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகாத பணம் மாறணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதே போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஐபிபி அக்கௌண்ட் அதாவது வந்து பேமெண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணோம், அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பணம் வந்து அதில் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் மணி ஆர்டர் கொடுக்குறவங்களே வந்து உங்களுக்கு வந்து அறிவுறுத்துவாங்க. அதன் மூலமாக வந்து யாராருக்கெல்லாம் மணி ஆர்டரில் பணம் வந்து வந்திருக்கோ அவங்கள வந்து ஐபிபி அக்கௌண்ட்டை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணி ஆதாரை வந்து லிங்க் பண்ணி வச்சிங்க. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தவணை பணம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்ட கேள்விக்கு அக்டோபர் 14 பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வரவு வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏற்கனவே வந்து செப்டம்பர் 14 தான் வந்து மகளிர் உரிமை தொகையோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருந்து. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதமும் வந்து அதே அக்டோபர் 14 வந்து பணம் வந்து கிரெடிட் ஆக போகுது அப்படின்ற அஃபிஷியல் நியூஸ் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு மூலமாக வந்து கிடச்சிருந்தது. அக்டோபர் 15 தான் வந்து ஒரு மாதமும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 15 ஞாயிற்றுக்கிழமை வரதுனால முன்கூட்டியே வந்து அக்டோபர் 14 சனிக்கிழமை வந்து பணம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. இதன் மூலயமா வந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். யாராருக்கெல்லாம் வந்து செகண்ட் பேமெண்ட் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு வருமானு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. மேல்முறையீடு பண்ணவங்க அவங்களுடைய ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருந்து வருவாய் கோட்டாட்சியர் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வரவேண்டிய பேமெண்ட் கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து வரும். இல்லைனா ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேமெண்ட் யாராருக்கெல்லாம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து கிரெடிட் ஆயிருக்கோ அவங்களுக்கு தான் வந்து செகண்ட் பேமெண்ட்டும் கிரெடிட் ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதன் தொடர்ச்சியாக கூடுதலாக கிடைச்சிக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு வந்து 700,000 பேருக்கு மேலே வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக வந்து கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டவங்க 53,000 பேருக்கு மேலே வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணவங்களில். இப்போ பார்த்தீங்கன்னா இ சேவை மூலயமா வந்து 700,000 பேர் வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக கவர்மெண்ட் தரப்புலேருந்தே வந்து கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் 30 வந்து இந்த மேல்முறையீடு பண்ணதுக்கான கால அவகாசம் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணும்போது பரிசுநிலையில் உள்ள விண்ணப்பம் கலாவியில் உள்ள விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கலாய்வுக்கு பின் தான் வந்து முடிவு செய்யப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணி ஒரு சிலவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இ சேவையிலே வந்து ஷோ ஆயிருந்தது. அவங்களால வந்து மேல்முறையீடு பண்ண முடியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா 53,000 பேரில் 700,000 பேர் மட்டும்தான் வந்து இந்த மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்காங்க. கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா பரிசுநிலையில் உள்ளது இல்லை கலாய்வியில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஷோ ஆயின்னு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வருமானம் அதிகமாக இருக்கிறவங்க 4 வாகனம் வச்சிருக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆயிருந்தது, அவங்கள வந்து ரீஅப்ளை பண்ணலை. இப்போ ரீஅப்ளை பண்ண 700,000 பேருக்கு மட்டும் கலாய்வு மூலயமா வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அந்த கலாய்வு மூலயமா வந்து அதாவது வந்து நீங்கள் இ சேவையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணதுக்கப்புறம் மனு வந்து அவங்களுக்கு வந்து போகும், அதுக்கான எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்து சேரும். அந்த மனு வந்து வந்துட்டதுக்கப்புறம் அவங்க கலாய்வு மூலயமா வந்து முடிவு எடுப்பாங்க உங்களுக்கு வந்து எல்லா தகுதியும் இருக்கா, நீங்கள் வந்து ஆண்டு வருமானம் 2,50,000 மேலே சம்பாதிக்கலையா, இல்லை வந்து 4 வாகனம் வச்சிருக்கீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன காரணத்தினால முக்கியமாக வந்து மேல்முறையீடு பண்ணீங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற வந்து வருவாய் கோட்டாட்சியர் அவரோட அலுவலகத்தில் வந்து போய் பார்ப்பார் ஆன்லைனில். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வில்லேஜில் விஓ அசிஸ்டன்ட் அப்படிலாம் வாலண்டியர்ஸ் மூலமா வந்து கலாய்வு மூலமா வந்து நடைபெறுத்தி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து செல்லுபடி ஆகும் பட்சத்தில் அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. 30 அப்ரூவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு மேல்முறையீடு பண்ணி அப்லோட் பண்ணி 30 வந்து அதுக்கான தீர்வு வந்து அவர் வந்து சொல்லணும் வருவாய் கோட்டாட்சியர். அதுக்கான தீர்வை உடனடியாக வந்து தெரிவிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு 2 பேமெண்ட் அக்டோபர் 14 பேமெண்ட்டை வர பெரியாக இருந்தால் அதுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் டன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அக்டோபர் 14 பணம் வந்து டேரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கூடுதலாக வந்து கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் யாருக்குனா வந்து அப்ளை பண்ண முடியலனா என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஏற்கனவே வந்து நேற்று வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரீஅப்ளை பண்ண முடியாதவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக வந்து மேனுவலாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட என்னால் ரீஅப்ளை பண்ண முடியல, எனக்கு வந்து எல்லா ப்ரூஃபும் வந்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த ஸ்கீமுக்கு வந்து தகுதியான ஆள் தான் அப்படின்றத நீங்கள் மேனுவலாக ரெட்டர் பேரில் ஒரு லெட்டர் மூலயமா மனு வந்து எழுதி கூட நீங்கள் வருவாய் கோட்டாட்சியிட்ட வந்து கொடுக்கலாம் அப்படின்ற தகவலும் வந்து ஏற்கனவே வந்து கிடச்சிருந்தது. இதன் மூலயமா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமை எல்லாமே வந்து பயன்படுத்துங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வந்து குறிப்பிட்டிருக்கோம், புதுசாக வந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு டேட் வந்து இன்னும் வந்து வரலை, கண்டிப்பாக வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லுவோம். நம்ம அடுத்த வீடியோவை வந்து ஒரு வீடியோ வந்து போட போகிறோம். அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில்
அரிசி நிலையில் உள்ளவும் கலாவியில் உள்ளவங்களும் வந்து வருவாய் துறை மூலமாக வந்து அடுத்த ப்ராசஸ் ஒன்று வந்து நடத்த போகிறாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கான ப்ராசஸ் வந்து அந்த கலாய்வெல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து நடைபெறும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன ப்ராசஸ்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக நீ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிஎம் செல்லில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது தவணை எந்த தேதியில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்கீமில் மேலும் வந்து நீங்கள் ஏதாவது தகவல் புரிஞ்சிருந்ததுன்னா தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து உங்களுடைய கமெண்டை வந்து நம்ம இந்த வீடியோ கீழே வந்து பின் பண்ணி வைப்போம். இந்த வீடியோ வந்து ஒரு ஓவர் லென்த்தாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்து புரியலனா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து கேருங்க. இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் கொடுத்துக்கிற தகவல் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஒன்று வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.